வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிபிஏ இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பப்ளிக் ரிலேஷன். இப்போ பிபிஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோடய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து எப்படி எதன் மூலியமாக தொடங்குறது, அதில் எப்படி முதலீட்டு போட்டால் எப்படி லாபம் கிடைக்கும், அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான். ஓகேங்களா, பிபிஏனா அப்படின்னு அர்த்தம். அதில் நிறைய படிப்பு இருக்குது பிபிஏல. நம்ம இப்போ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பப்ளிக் ரிலேஷன். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ச்சி மேலாண்மை அப்படின்னு அர்த்தம் தமிழில். அதாவது இப்போ ஒரு கல்யாணம் அந்த மாதிரி இருக்கு, கல்யாணம், பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி இதை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து அவங்க வீட்டில் அவங்க பண்ணுறதை விட நம்ம அந்த நிகழ்ச்சியை வந்து பொறுப்பெடுத்து நல்லபடியாக அதை வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். இப்போ கல்யாணம் எடுத்துகிட்டா சடங்கு சம்பிரதாயம் முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணி இது பண்ணணும். இப்போதைக்கு நம்ம இதில் வேலை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குமா, வேலை அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ரெஸ்ட்டு, நம்ம வந்து இதை வந்து எடுத்து பண்ணுறோம். ஓகேங்களா, அதை வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம தொகுக்கிறது. ஓகேங்களா, இப்போ தொகுப்பாளர் இவங்களாம் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி டிவி ஷோஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து வரும். பப்ளிக் ரிலேஷன் அப்படின்னா மக்கள் தொடர்புகள், மக்களோடு நம்ம எப்படி தொடர்பாக இருக்கிறது, அதை இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் பண்ணும்போது அந்த மக்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், மக்களோட மக்களாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் வந்து இதில் ஃபுல்லாக படிக்க போகிறோம். சரி, இப்போ இது என்ன மாதிரியான இது அப்படின்னு கிராஜுவேட் பார்த்தா, யூஜி கிராஜுவேட் தான். டியூரேஷன் எத்தனை அப்படின்னா 3 இயர்ஸு, 3 வருஷம் 6 செமஸ்டர். ஓகேங்களா, இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50% இன் வந்து 10th 12th வந்து 50% மார்க் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதோட எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஜிஏடி, சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் யூஜிஏடி டைப்பில் வந்து இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன கரியர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதனால் வந்து நமக்கு ஃப்யூச்சர் வந்து பெட்டராகவே அமையும், நல்ல சம்பளம் அண்ட் வந்து நல்ல ஒர்க், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் வந்து இதில் வந்து பண்ண முடியும். இப்போ இதில் என்னென்ன ஜாப் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரொமோஷன் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், பப்ளிக் ரிலேஷன் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், டிசைனிங் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், பிராண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், ஆங்கர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், வாய்ஸ் ஆர்டிஸ்ட், ஈவெண்ட் கோஆர்டினேட்டர், செலிப்ரிட்டி மேனேஜர், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரி எக்ஸட்ரா வந்து நம்மளை வந்து இதில் வந்து இருக்கலாம். அப்புறம் ஈவெண்ட் மேனேஜராக இருக்கலாம், ஈவெண்ட் கோஆர்டினேட்டராக இருக்கலாம், அப்புறம் பப்ளிக் ரிலேஷன் எக்ஸிக்யூட்டிவ், பர்த்டே பார்ட்டி ஆங்கர், அந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ஜாப் வந்து நமக்கு வந்து இருக்குது, இத்தனை ஜாப்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது டாப் ரெக்ரூட்டிஸ் அப்படின்னா என்னென்ன கம்பெனிஸ் வந்து நமக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஃபேக்டர், காக்ஸ் அண்டு கிங்கு, செர்கான் அண்டு டஃபான் குரூப்பு, சிட்டா கான்ஃபரன்ஸ், சினியங் என்டர்டெயின்மெண்ட், டிஎன்ஏ நெட்ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், பெர்செட் டி மார்க் அண்டு விஸ்காஃப்ட் இன்டர்நேஷ்னல் என்டர்டெயின்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் எக்ஸட்ரா, இந்த மாதிரியில் வந்து இப்போ மியூசிக்கல் ஷோ இந்த மாதிரி இதில் வந்து நம்மளை வந்து எடுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நமக்கு கண்டிப்பாக இதில் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேயா, இப்போ டாப் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு 3 காலேஜ் பற்றி மட்டும் நான் அதில் சொல்கிறேன். ஜெயின் யூனிவர்சிட்டி, இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. வீல்ஸ் யூனிவர்சிட்டி, இது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஜெயின் யூனிவர்சிட்டி வந்து பெங்களூரில் இருக்குது, வீல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து சென்னையில் இருக்குது. எஸ்டி டெரசஸ் காலேஜ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எர்ணாகுளம், கேரளாவில் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து டாப் 10 காலேஜஸ் பற்றி. அடுத்தது பப்ளிக் ரிலேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேரியர் இன் பப்ளிக் ரிலேஷன், பர்சனல் அட்ரிபியூட்டிஸ் இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ பப்ளிக் ரிலேஷன், பப்ளிக் ரிலேஷன் எதோடலாம் தொடர்போடு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஓகே, மக்கள் தொடர்பு எதில் இருக்குது அப்படின்னா கேரியரில் இருக்குது, பர்சனல் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதான் எப்படி இருக்கும், ஃபங்க்ஷனில் இருக்குமா, என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன், வீட்டு ஃபங்க்ஷன் அண்ட் டிவி ஷோஸ் எக்ஸட்ரா, அந்த மாதிரி ஒரு குரூப், அப்போ ஏதாவது அரசியல் நிகழ்ச்சியெலாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அடங்கும். இதுதான் வந்து
பிபிஏ இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பப்ளிக் ரிலேஷனில் வந்து நம்ம படிக்க போகிற இது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எடுங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சர் வந்து பெட்டராக இருக்கும்.